வணக்கம் நண்பர்களே. நாடு முழுவதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் தாண்டி இப்போ பிரான்சின் பக்கம் எல்லாருடைய கவனமும் போயிருக்கு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குது அப்படிங்கிறதுனால தான். ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியலான சப்ஜெக்டை வந்து இன்றைக்கி மார்னிங் பார்த்தோம். இன்றைக்கி தேதிக்கு ஃப்ரான்ஸில் வந்து முட்டை தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெரிய அளவில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, 40,000 சமையல் கலைஞர்கள் இங்கே இருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 15,000-க்கும் மேற்பட்ட வீரர்களுக்கு தினந்தோறும் சமைச்சு கொடுக்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. ஆனாலும் வந்து முட்டையினுடைய பற்றாக்குறைங்கிறது அங்கே அதிக அளவில் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த இமேஜ் காட்டுது. எக்ஸ் ஆர் லிமிட்டட் டூ 2 packs பர் கஸ்டமர். ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் 2 முட்டைக்கு மேலே கொடுக்கக்கூடாது, அதுதான் அங்கே இருக்கக்கூடிய கண்டிஷன். ஏன் எக்கு மேலே இவ்வளவு பிரியம்? மற்ற பொருட்கள்லாம் அங்கே அதிக அளவில் விற்கிதே, எக்கு மேலே மட்டும் ஏன் இவ்வளவு நாட்டம் அப்படின்னா, அந்த அங்கே இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ்மேனுக்கும் ஸ்போர்ட்ஸ் உமனுக்கும் அதிக அளவில் தேவைப்படுறது இந்த முட்டை தான். ஸோ முட்டை இல்லாமல் அவங்களால இருக்க முடியாது. முட்டையினுடைய தேவை அப்படிங்கிறது அங்கே அதிக அளவில் இருக்குது. ஸோ முட்டையினுடைய பற்றாக்குறை ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குது. அந்த வகையில் இந்த நேஷ்னல் எக்கு, இந்த முட்டை உன்னுடைய வரத்து கம்மியாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளூ காய்ச்சல், பேட் ஃப்ளூ அப்படிம்பாங்கள்ல, அது அதிக அளவில் அங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஸோ இது அமெரிக்கா உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு வெகு விரைவாக அந்த எக்கு பற்றாக்குறையை தீர்க்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க முடியுமா அப்படிங்கிற க்வெஸ்டினும் ரைஸ் ஆகிருக்கு. ஸோ அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன அப்படிங்கிறத ஃப்ரான்ஸ் ரொம்ப பெரிய அளவில் ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாகிருக்கு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த விஷயம் ரிலேட்டடாக யார் அவர் டார்கெட் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம். முக்கியமாக வந்து ஃப்ரான்ஸினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரான் வந்து ரஷ்ய அதிபர் புட்டினோடு ஏற்கனவே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஐரோப்பிய நாடுகளில் நேட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஃப்ரான்ஸு டோட்டலாக ரஷ்யாவை எதிர்த்துக்கிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃப்ரான்ஸினுடைய இந்த ரயில்வே பஞ்சாயத்தை ஆரம்பித்ததில்ல, அந்த பிரச்சனை இன்றைக்கி பெரிய அளவில் பேச பொருளாக மாறி இருக்குது. யாரோ சில சமூக விரோதிகள் அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்கக்கூடிய அந்த கேபிள்ஸை வந்து கட் பண்ணி விட்டாங்க. இதனால் பெல்ஜியம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அதிவேக ரயில்கள் எல்லாமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதனால் ஃப்ரான்ஸில் வந்து 800,000 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல். இதுக்கு முழு முதற் காரணமாக அவங்க யாரை சொல்கிறாங்கன்னா, ஃப்ரான்ஸ் ரஷ்ய அதிபர் புட்டின் தான் இதுக்கு காரணம், அவர் தான் வந்து இந்த வேலையை செஞ்சு விட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விளையாட்டு அப்படிங்கிறது ஒரு கலை, அது ஒரு ஆர்ட், அதில் வந்து விளையாட்டு நபர்கள் வந்து மதிக்கத்தகுந்தவர்கள், அவர்களை நாங்கள் எப்பயுமே மதிக்கிறோங்கிற ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் பதிவு செஞ்சுருக்கார். ஃப்ரான்ஸில் நடந்த ஈவெண்ட்டை பற்றியோ அதை பற்றி எதுவுமே பேசலை. ரொம்ப ஜென்யூனான ஒரு கமாண்டை வந்து அவர் பதிவு செஞ்சுருக்கிறத தான் பார்க்க முடியுது. ஸோ உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பார்க்குறேங்கிறத ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வழக்கம் எப்பயுமே, அதுதான் இந்த விஷயத்துலேயும் நடந்தே இருக்குது. யாரையாவது ஒரு ஆளை குற்றம் சுமத்தணும்ல, அதுதான் ஃப்ரான்ஸினுடைய அதிபருடைய வேலை, அதை தான் அவர் செஞ்சுருக்காரு. ஒலிம்பிக்ஸ் வித்தவுட் ரஷ்யா, ரஷ்யா இல்லாமல் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்ய விளையாட்டு வீரர்கள்லாம் இந்த மாதிரியான ஒரு இமேஜை பெரிய அளவில் பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ அதையும் மக்களுக்கு வந்து காமிக்கணும்னு நினச்சோம். ஸோ இந்த ஃபோட்டோ பார்த்துக்கோங்க. இதுதான் இன்றைக்கி ட்விட்டர் அண்டு ஃபேஸ்புக்கில் ரொம்ப வைரலான கண்டெண்ட்டாக சுற்றிக்கிட்டே தெரியுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த இஸ்ரேல் வீரர்கள், இவங்க எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான நபர்கள். இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவங்க வந்து பாலஸ்தீன மக்களை தொடர்ந்து வதைக்கக்கூடிய நிகழ்வுகளில் அரங்கேறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த இஸ்ரேலிய வீரர்கள் வந்து டைரெக்டாக வந்து பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பேசு பொருளாக மாறி இருக்குது. இது தொடர்பான போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் இஸ்ரேலிய வீரர்கள் நேரடியாக இங்கே பாரிஸுக்கு வந்து ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கக்கூடிய நிகழ்வுகள், அவங்களுடைய ஸ்குவாட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறீங்க. தொடர்ந்து இவ்வளோ விளையாட்டு வீரர்கள் வந்து இஸ்ரேல் வீரர்கள் பாரிஸில் வந்து கலந்துக்கிறக்கூடிய காட்சிகளையும் நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஃப்ரான்ஸினுடைய அதிபரை வந்து கேலி கூத்தாக்கக்கூடிய புகைப்படங்கள்லாம் நிறையா பெரிய அளவில் வைரலாகிட்டுருக்கு. மைக்ரன்ஸ், அதாவது எப்படி சொல்கிறது, புலம்பெயர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு நாடுகள்லேருந்து இன்னொரு நாடுகளுக்கு அகதிகளாக வந்தவர்கள் யாருமே இந்த ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இரட்டை குடியுரிமை இருக்கிறவங்க பங்கேற்றுக்கலாம். இப்போ இஸ்ரேலில் குடியுரிமை இருக்கும், அமெரிக்காவிலையும் குடியுரிமை இருக்கும், அவங்க வந்து பங்கெடுத்துக்கலாம். ஆனால்
அகதிகளாகவோ மைக்ரன்ட்ஸ் புலம்பெயர்ந்தவர்கள் யாருமே இந்த நிகழ்வில் பங்கெடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் பிரான்சினுடைய அதிபருடைய கோரிக்கை. கோரிக்கைங்கிறதுல அதுதான் ஆர்டர், அவர் எடுக்கிறது தானே முடிவு. ஸோ அந்த விஷயத்தை பொறுத்தளவில் புலம்பெயர்ந்தவர்கள்லாம் அங்கே பாரிஸில் பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. தகுதி இருந்தும் என்னை ஏன்டா விளாட விட மாட்டேற அப்படிங்கிறது தான் அவங்க எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அதுக்கான பதில் வந்து மெக்ரான் வச்சிருக்காரான்னு கேட்டிங்கன்னா அவர்கிட்ட எதுவும் இருக்காது, ஆனால் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் எந்த விஷயத்தனாலும் செய்வாருங்கிறது தான் இதிலிருந்து நமக்கு புலப்படுது. ஸோ ஃப்ரான்ஸில் வந்து புலம்பெயர்ந்தவர்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்துகிறாங்க, ப்ரோ பாலஸ்தீனியர்கள் ஒருபுறம் போராட்டம் நடத்துகிறாங்க, இப்படி ஏகப்பட்ட போராட்டங்கள் ஒருபுறம் நடந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் பாரிஸில் ஒலிம்பிக் போட்டிகளும் தடையின்றி நடந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லணும். அடுத்ததாக இந்த பொண்ணு ஏன் சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் தேடி பார்க்கும்போது ரெண்டு கையுமே கன்னத்தில் வச்சுட்டு உட்காந்துருக்கே, ஒருவேளை கப்பல் கவுந்துருச்சோ அப்படின்னு கேட்டால், போட்டில் வந்தவங்க நம்ம விளையாட்டு வீரர்கள் நிறையா பேர் இருக்காங்க, இந்த அம்மா ஏன் ரயில்வே ஸ்டேஷன்லேயும் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தா 800,000 பேரில் இவங்களும் ஒருத்தவங்க. நான் சொல்லியிருந்தேன்ல இந்த ரயில் தண்டவாளத்தில் போகக்கூடிய அந்த கேபிளை வந்து கட் பண்ணிட்டாங்க, இதனால் அதிவேக ரயில்கள்லாம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு. அந்த வேலை எவனோ பார்த்து விட்டான், அந்த வேலை எல்லாம் பாதிக்கப்பட்டவன் இந்த 800,000 பேரில் இவங்களும் ஒருத்தவங்க போல. அதான் ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்த ஃபோட்டோ தான் இன்றைக்கி ஃப்ரான்ஸ் 24 அந்த சேனலில் தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒலிம்பிக் போட்டிகளை கூட அவங்க பெரிய அளவில் ஒளிபரப்பலை, இந்த ஃபோட்டோவை தான் அதிக அளவில் போட்டு இது தொடர்பான செய்திகளை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, ஃப்ரான்ஸில் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததே இல்லை. இந்த ரயில்வே தண்டவாளங்களை சரி செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது 5 நாட்களுக்கு நடைபெறுங்கிறாங்க. ஐயோ, ஒலிம்பிக் போட்டியில் பாதி நாட்கள் அந்த கிராமத்துக்கு போக வேண்டியவங்க, ஒலிம்பிக் விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இதனால் பாதிப்பு அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரான்ஸினுடைய தகுதி அப்படிங்கிறது இந்த இடத்துல கேள்விக்குறியாகுது. ஒலிம்பிக் போட்டிகளை நடத்துவதற்கான தகுதிகள் அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிற குவஸ்டின் மார்க் எழுப்பக்கூடிய வகையில் இந்த புகைப்படங்கள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர், இந்தியா முழுவதும் பேசப்பட்ட நபர். இவருடைய பையனுக்கு தான் இன்றைக்கி திருமணம்லாம் நடந்தது. திருமணம்லாம் நடந்து முடிந்த கையோடு அவங்க நேரடியாக பாரிஸுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. ஃப்ரான்ஸில் கணவன் மனைவியாக வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இந்த கணவன் வந்திருக்கிறதுக்கு காரணம் இந்த மனைவி தான். அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிதா அம்பானி. தன்னுடைய மகனுடைய கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு நேரடியாக இங்கே வந்திருக்காங்க. ஒரு பார்வையாளராக வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. ஒலிம்பிக்கில் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி இருக்குல்ல, அதில் ஒன் ஆஃப் த மெம்பர் தான் இந்த அனிதா அம்பானி. ஒரு ஆசிரியராக இருந்தவங்க, அதற்கு பிறகு வந்து சலங்கை ஒளின்னு பேர் வாங்கினவங்க. நிறையா கரகாட்டம் ஆடுவாங்களான்னு தெரியாது, ஆனால் வந்து சூப்பராக வந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க. பரதநாட்டியம் ஆடும்போது தான் வந்து முகேஷ் அம்பானியினுடைய அப்பா இவங்களை பார்த்து முகேஷ் அம்பானிக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அதற்கு பிறகும் தொடர்ந்து ஆசிரியராக வேலை பார்த்தாங்க. அதற்கு பிறகு இப்போ வந்து இந்த ரிலையன்ஸ் ப்ரைவேட் லிமிட்டடில் இவங்களும் வந்து பெரிய ஷேர் ஹோல்டர். அவங்க இப்போது அவங்களுடைய கணவரோட பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை பார்க்குறதுக்காகவும் அந்த கமிட்டியில் மெம்பராக இருக்கிறதுனால இது தொடர்பான அறிவுரைகளை சொல்வதற்காகவும் அங்கே வந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. ரெயின் கோட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்னு கேட்கணும், ஏன்னா பாரிஸ் முழுவதும் ரெயின் அதிக அளவில் பொழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இமானுவேல் மேக்கரை யார் கிடச்சாலும் விடமாட்டார், ஆனால் இதாமணியினுடைய கையை பிடித்து முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சு. இந்த ஃபோட்டோ வந்து இன்றைக்கி ட்விட்டரில் ரொம்ப பெரிய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது. இமானுவேல் மேக்ரானை பற்றிய நெகட்டிவ் விமர்சனங்கள் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நிதா அம்பானிக்கு முத்தம் கொடுக்கக்கூடிய காட்சிகளும் இந்த இடத்துல வந்து பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. அடுத்ததாக வந்து பார்க்கும்போது, இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்த சமையல்காரருடைய ஃபோட்டோ தான் இன்னைக்கு ரஷ்யா வரைக்கும் பேசுபொருளாக மாறியிருக்கு. காரணம் என்னென்னா, இவர் ஒரு ரஷ்ய சமையல்காரர். இவர் கடந்த 14 ஆண்டுகளாக எங்கே இருக்காருன்னா, டைரக்டாக அவர் இருக்கிற இடம் பாரிஸில். ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டில் வந்து இலங்கையில் இருந்து ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறவங்க, இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ஆனால் ரஷ்யாவை சேர்ந்த ஒரு சமையல்காரரை குறிவைத்து கைது செஞ்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரயில்வே தண்டவாளத்தில் கேபிள் வயர் அந்ததுக்கு காரணம் இவர் தான் அப்படின்னு. சமைக்கும்போது வடிதண்ணியை எடுத்ததில் ஊற்றிட்டாரா தண்டவாளத்தில் அப்படின்னு கேட்டால், நம்ம ஊரில் நிறையா சமையல்காரங்க அந்த வேலையை தான் செய்வாங்க, டீ கடைக்காரங்க முதற்கொண்டு அந்த வேலையை தான் செய்வாங்க. இவர் அந்த வேலையை செஞ்சாரா என்னன்னு தெரியல. அழகாக ஃபோட்டோவுக்கெலாம் போஸ்ட் கொடுத்துட்டு சூப்பராக சமைச்சிக்கிட்டு இருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்ததுனாலே என்னவோ, அவர் யாருன்னு பாடுறா அவன் தாட்டா அவங்க சரியாக வருவான்னு சொல்லிட்டு, நம்ம ஊரில் இந்த ராம்குமார் சுவாதி கொலை வழக்கில் சும்மா நடந்து போயிட்டு இருந்தவனை தூக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சு வயரை கடிச்சு விட்டு செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளுங்க பொய்யா பொருளையை கிளப்பி விட்டு செய்தியாக்குனாங்கல்ல, அதையும் நம்பி செய்தி ஊடகங்கள்லாம் செய்தியாக்கணும்ல கிணத்தனமா, அந்த மாதிரியான செய்தியாக தான் இது பார்க்கப்படுது. ஒரு கட்டத்தில் வந்து இந்த சமையல்காரர் குற்றமற்றவர் அப்படின்னு நிரூபிக்கப்பட்டாலும் ரஷ்யாவால் இவரால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை.
சூழ்நிலை. ஏன்னா ரஷ்யாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் ஆகாது. முடிஞ்ச அளவில் ரஷ்யாவை சேர்ந்தவங்க ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு போகிறத தவிர்த்துக்கலாம், இல்லாட்டி இவருக்கு ஏற்பட்ட நிலை தான் உங்களுக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. அடுத்ததான் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பனிப்போர் இல்லை, பெரிய அளவிலான போர்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் தென்கொரியாவை அசிங்கப்படுத்தி விட்டுருக்காங்க ஒலிம்பிக் கமிட்டியினர். ஏன் அப்படின்னா, அழகாக போட்டில் வந்து ஃப்ரான்ஸ் ஏற்பாடு செய்து அந்த சின் நதியில் அழகாக போட்டில் வந்து வந்தாங்க. வந்துக்கிட்டு இருக்கும்போது இவங்களை அறிமுகப்படுத்தப்படக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. அதில் தென்கொரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தென்கொரிய வீரர்களை பார்த்து இவங்கெல்லாம் வடகொரிய வீரர்கள் அப்படின்ட்டாங்க ஒலிம்பிக் கமிட்டியினர். இதை பார்த்து பயங்கர அளவில் ஷாக்கு இவங்களுக்கு. ஒலிம்பிக் கொடியை கையில் வச்சுருக்காங்க, தென்கொரியாவினுடைய கொடியை கையில் வச்சுருக்காங்க. தென்கொரியாவுக்கு வடகொரியாவுக்கு இடையில் பெரிய அளவில் போர் மேகங்கள் இருக்குது. ரெண்டு பேருமே வந்து எப்படா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பிக்கு இடையில் இருக்கக்கூடிய பங்காளி சண்டை தான். அந்த சண்டையில் வந்து இப்போ மறுபடியும் எரியிற குழியில் எண்ணெயை ஊற்றுற மாதிரியான நிகழ்வுகள் ஒலிம்பிக் கமிட்டி செஞ்சுட்டு கடைசியில் சாரி கேட்டிருக்காங்க தென்கொரிய வீரர்கள்ட்ட. இதை பார்த்து வடகொரிய அதிபர் வந்து நிச்சயமாக கிம் அவர்கள் சிரித்து மகிழ்ந்திருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை, ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர் தான். அடுத்ததாக வந்து பார்க்கும்போது இந்த ஒலிம்பிக் கமிட்டியில் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள் எப்படி முட்டை தட்டுப்பாடுங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கோ, அதே மாதிரி கொக்கோ கோலாவுக்கான விலை உயர்வு அப்படிங்கிறது அதிக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. நம்ம ரொனால்டோ மாதிரியானவர்கள் கொக்கோ கோலாவை நகட்டி வச்சதன் காரணமாகவே எப்படி டேபிளிலிருந்து கொக்கோ கோலாவை ஒரு சைடு பண்ணி நகட்டி வச்சார், அதனாலேயே கொக்கோ கோலாவினுடைய விலை பெரிய அளவில் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கோ கோலாவினுடைய விலை வந்து அதிகமாக இருக்குது. காரணம் என்னென்னா ஃப்ரான்ஸில் நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிகள் காரணமாக. ஒன் ஆஃப் த பார்ட்னர் தான் கொக்கோ கோலா, ஆனால் அந்த கொக்கோ கோலாவை நேசிக்கக்கூடிய நபர்கள் ஃப்ரான்ஸில் அதிகம் போல. வெளிநாடுகளிலிருந்து வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் மேன் ஆகட்டும், விசிட்டர்ஸ் ஆகட்டும், டூரிஸ்ட் ஆகட்டும், எல்லாருமே கொக்கோ கோலாவை வாங்கி பருகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நிறையா பிராண்ட்ஸ் இருக்கிறதுனால கொக்கோ கோலாவுக்கான மார்க்கெட்டிங்கும் ஜாஸ்தியாக இருக்குது. பட் விலை ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரான்ஸில் இந்த விலை மட்டுமல்ல, ஏகப்பட்ட பொருட்களுடைய விலையை வந்து ஜாஸ்தி பண்ணிருச்சு ஃப்ரான்ஸோட இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட். சூப்பர் மார்க்கெட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னாலே ஒட்டுமொத்தத்தை காசையும் அங்கேயே கொடுத்துட்டு வர வேண்டியதான். பொருட்களுக்கான தட்டுப்பாடுங்கிறது ஃப்ரான்ஸில் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் காய்கறிகள் மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை அப்படிங்கிறது அதிகளவில் இருந்தாலும் விளைபொருட்கள் வந்து கம்மியாக இருக்கிறது. ஃப்ரான்ஸ் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அதை கொஞ்சம் சீரும் சிறப்புமாக எடுத்து நடத்துனாங்கன்னா ஒலிம்பிக் கிராமம் இருக்குல்ல, அது சர்ச்சை இல்லாமல் முடியுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இந்த நபர் யார் அப்படின்னா கியானிஸ் அப்படிங்கிறது தான் இவருடைய பேர். இவர் பற்றி பேச்சு ஏன் இன்றைக்கி பேசுபொருளாக மாறி இருக்குன்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து அலாத அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட போய் கையில் இருக்கக்கூடிய அந்த வாசகங்களை காமிக்குது. உடனே இவர் அதை பார்த்துட்டு கண்ணில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவர் ஒரு நாடற்றவர், நாடே கிடையாது இவருக்கு. அப்படிப்பட்டவர் வந்து கிரீக்கினுடைய கொடி, அதாவது கிரேக்கத்தினுடைய கொடியை சுமக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. நாடற்ற ஒரு மனிதராக ஒலிம்பிக் போட்டியில் களமாடி இருக்கக்கூடிய இவர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான கூடைப்பந்தாட்ட வீரர் அப்படிங்கிறாங்க. இந்த வீரருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிரேக்க நாட்டுக்கு கொடுத்துருக்கு. கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்கள், அந்த ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து இவருக்கு கிரேக்கத்தினுடைய கொடியை கையில் கொடுத்து ஏற்ற சொல்லியிருக்காங்க. இவர் அதை சுமந்துக்கிட்டு நடந்து போகக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இன்னொரு புறம் வந்து கிரீஸ் ஹான்ஸோ ஒலிம்பிக், ஒலிம்பிக்கான அந்த ஜோதியை வந்து எங்கே ஃப்ரான்ஸினுடைய நபர்கள்ட்ட கொடுக்குறாங்க. ஸோ ஒலிம்பிக் ஜோதியை இந்த பெண் வந்து ரொம்ப அட்டகாசமாக ஏற்றக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. இதை தவிர்த்து ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியலான நியூஸ் வந்து ஒலிம்பிக் பற்றி போய்கிட்டே தான் இருக்குது. ஸோ தொடர்ச்சியாக கிறிஸ்டியன்ஸுக்கு ஆப்போசிட்டாக ஏகப்பட்ட விஷயங்களை வந்து ஃப்ரான்ஸ் செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது, குறிப்பாக இயேசுவினுடைய இரவு நேர விருந்தை பற்றி கிரிட்டிசம் செய்யக்கூடிய நிகழ்வுகள் உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பார்த்து ரசிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய தேவையும் இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.